இப்போ பேச போகுது என்னென்னா, பெண்களுக்கு நடக்கிற வன்முறைகளை எப்படி ஒழிக்கிறது, அவங்களுக்கு எப்படி நல்வழி காட்டுறது தான் பேச போகிறேன். உதாரணமாக வந்து இப்போ பெரும்பாலும் பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் வந்து ரோட்டில் சுதந்திரமாக நடக்க இயலாது, வேலைக்கு எங்கேயும் போக இயலாது. உதாரணமாக கவர்மெண்ட்டே சொல்லலாம், நான் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போனேன், அங்கே கவர்மெண்ட்லேயும் வந்து பெரும்பாலும் பாய்ஸ்னால தான் பிரச்சனை. ஏன்னா கேர்ள்ஸை வந்து வேலை செய்ய விடுறதில்லை, பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு தொல்லை பண்ணுறது, நம்பர் கேட்குறது, அதோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, பாலியல் துஷ்பத்துக்கு உட்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பெரும்பாலும் நடக்கிறது. உதாரணமாக நான் என்னவே சொல்ல, ஏன்னா நான் மாத்தளைக்கு வேலைக்கு போனேன், அப்போ வரும்போது ரோட்டில் தனியாக தான் வரணும், வரும்போது கூட நானே பயந்து பயந்து தான் வருவேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல இயலாது, அதனால் நானே பயந்து பயந்து தான் வருவேன். யாராச்சும் வீட்டிலேருந்து வருவாங்களா கூட்டிகிட்டு போக அப்படின்னு தான் வருவேன் நான். அதோடு வந்து இப்போ வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு தான் வன்முறை நடக்குது, அதெல்லாம் வந்து ஒழித்து பெண்களுக்கு வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கும் அவங்க ஆசைப்படி அவங்க வாழ்கிறதுக்கும் ஆண்களும் பெண்களும் சமம். ஏன்னா ஆண்களை விட பெண்கள் சலித்தவர்கள் இல்லை அப்படின்னும், ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஆண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் ஒரு மனிதர்களாக மதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.